வலிமை படத்தோட அப்டேட்டுக்காக காத்துட்ருக்கோம். ஒட்டுமொத்தத்தில் அஜித் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ட்ரீட் கொடுக்கும் விதமாக தலை 16 படத்தோட டைரக்டர் யார், ப்ரொடியூசர் யார் அப்படின்றது குறித்து மாசம் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டு ஏற்கனவே நம்ம சேனல்லே சொல்லியிருப்போம். இந்த நிலையில் மேலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பிரபல மேகசீனான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே தலை 16 படம் குறித்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் முழுமையான வீடியோலாம் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் எந்த ஒரு சிபாரசும் இல்லாமல் தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் அடுத்தடுத்த பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போது பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தலை அஜித் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. இவரோட படங்களை வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு தலை அஜித் சாருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில் இப்போ ரீசனாக வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, தலை 61 படத்தையும் அஜினோத் அவர்களை டைரக்ட் பண்ணியிருக்காராம். மேலும் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் போனி கபூர் அவர்களே தலை 61 படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காராம். இப்போ இந்த தகவலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது இப்போது தலை 16 படத்துக்கான எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்பவும் குறுகிய காலத்தில் தலை 16 படத்தில் முழு படப்பிடிப்பும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஜினோத்தர்கள் திட்டமிட்டிருக்காராம். பொதுவாக தலை அஜித் சாரோட படம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அடிக்கடி பிரேக் எடுத்து எப்படியாச்சும் ஒரு வருடத்துக்கு மேலாகிடும். ஆனால் தலை 61 படத்தை அஜினோத்தர்கள் வெறும் 2 முழு படத்தில் படப்பிடிப்பையும் கம்ப்ளீட் பண்ண முழு வெச்சில் இறங்கியிருக்காராம். இதனால் தலை 61 படத்தை 2022 சம்மர் ட்ரீட் இல்லைன்னா மே 1 தலை அஜித் சாரோட பர்த்டே ட்ரீட்டாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். வலிமை படத்தை போலவே தலை 61 படமும் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாம். வலிமை படப்பிடிப்பின் போதே அஜினோத்தர்கள் தலை அஜித் சாரிடம் கதையை சொல்லியிருக்காரு. தலை அஜித் சாருக்கும் கதை பிடிச்சு போயிருக்கு. படப்பிடிப்பை எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு தலை அஜித் சாரும் அஜினோத்துக்கு வேண்டுகோள் எடுத்திருக்காரு. 3வது முறையாக அஜினோத்தும் போனி கபூர் இணையிறாங்க. இதனால் தலை 16 படத்தோட மியூசிக்கையும் யுவன் சங்கர் ராஜா தான் கம்போஸ் பண்ண போகிறார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, தலை அஜித் சாருக்கு ஜோடியாக பிரபல நடிகையான சமந்தா நடிகிருக்கிறதா சொல்லப்படுது. நடிகை சமந்தா இது வரைக்கும் தலை அஜித் சாருக்கு ஜோடியாக எந்த ஒரு படத்துலையும் நடிக்கவே இல்லை. முதன்முறையாக தலை 61 நடிக்க வைக்கிறதுக்காக அஜினோத் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காராம். வலிமை படத்துக்கான படப்பிடிப்பு இது வரைக்கும் சுமார் 95% மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தலை அஜித் சாரும் தன்னோட காட்சிகள் சம்மந்தப்பட்ட டப்பிங் வேலைகளை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னும் தலை அஜித் சாருக்கான ஒரே ஒரு பைக் சேசிங் காட்சி மட்டும் பேலன்ஸாக இருக்குது. அந்த காட்சியை ஸ்பெயினரில் படமாக்குறதுக்காக படக்குழு திட்டமிட்டிருந்தாங்க. கொரோனா பரவல் காரணமாக இவ்வளோ நாள் வலிமை டீம் வந்துட்டு ஸ்பெயினரோட அனுமதிக்காக காத்துட்டு இருந்தாங்க. கொரோனாவுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொண்டவங்க மட்டும் ஸ்பெயின் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு அந்த அரசாங்கம் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. இதனால் வலிமை டீம் இன்னும் ஒரு சில தினங்களில் ஸ்பெயின் நாட்டுக்கு கிளம்ப இருக்காங்க. அங்கு 7 ஷூட் மட்டும்தான் நடக்கிறதுக்கு. அது முடிஞ்சதுன்னா வலிமை படுத்துகிற மொத்த படப்பிடிப்பும் கம்ப்ளீட் ஆகிடும். இதனால் வரப்போகும் தீபாவளி ட்ரேட்டாக வலியும் படுத்த கண்டிப்பாக நம்ம தியேட்டர்களை எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில் ஒட்டுமொத்த தலை அஜித் ரசிகர்களும் அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். வலியும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மசான் போஸ்டர் July 2 ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. வலிமை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸான அடுத்த செகண்டே சமூக இதழங்கள் முழுக்க ஃபயராக போகுது அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் வலிமை படப்பிடிப்பு கம்ப்ளீட் ஆனதுமே அடுத்த ஒரு வார கேப்பில் தலை 16 படத்துக்கான வேலைகளையும் அஜினோத் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்காராம். தலை 61 மீண்டும் வலிமை டீம் இணையிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.